ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செப்டம்பர் 18, 19, 20 முக்கிய நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிட்டேன், பட் ஆனால் வீடியோ போட முடியல. இந்த பெண்டிங் வந்து வந்துடும். அதுக்கு முன்னாடி இருந்த ஆகஸ்ட் வந்து அதோட பெண்டிங்கும் வந்து வந்துடும். அது ஒரு 10 days வந்து பெண்டிங் வச்சுருப்பேன். நோட்ஸ் எடுத்துட்டாலும் வீடியோ போடுறதுக்கு வந்து முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம், நம்ம படிச்சிடலாம். எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக படிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். உலக நோயாளிகள் நடுவில் வந்து இந்த பாதுகாப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா, செப்டம்பர் 17 தான் வந்து இந்த உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினத்தை கடைபிடிக்கிறாங்க. இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா, தாய்சேய் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா கருப்பொருள் வெளியிடுறதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. கேட்பாங்க, தீம்ஸ் வந்து கொடுத்து கேட்டுடுறாங்க. இப்போலாம் உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம் செப்டம்பர் 17, இதோட கருப்பொருள் வந்து தாய்சேய் பாதுகாப்பு. அடுத்து நம்ம செகண்ட் க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். 1100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பிரம்ம சிரச்சேத மூர்த்தி சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பழைய சிவரம் அப்படின்ற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 1100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பிரம்ம சிரச்சேத மூர்த்தி சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம் அப்படின்ற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழகத்தின் 8வது ஆளுநராக R.N. Ravi நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15வது ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு 14வது ஆளுநராக பன்வாரிலால் புரோஹித் வந்து இருந்தாங்க. இப்போ அவங்க பஞ்சாபோட நிரந்தர ஆளுநராகவும், அது மட்டும் இல்லாமல் சண்டிகரோட கூடுதல் பொறுப்பை, அதாவது ஒரு அதிகார பொறுப்பை, சண்டிகரோட அதிகார பொறுப்பையும் பன்வாரிலால் புரோஹித் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 4வது க்வெஸ்சன் பார்க்கலாம். பனை மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா, தமிழ்நாடு. சட்டப்பேரவையில் வந்து அப்பாவு அவர்கள், அந்த சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 100,000 பனை விதைகளை வந்து இலவசமாக வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடப்பாண்டில் 30 மாவட்டத்தில் 76,000 பனை விதை வந்து முழு மானியத்தில் வழங்கிறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா நம்மளோட பாரம்பரிய மரம் தான் இந்த பனைமரம். இந்த பனைமரம் வந்து அழிஞ்சிட்டு வருது. இப்போ இதை பாதுகாக்கிறதுக்காக முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 5வது க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். தமிழ், அதாவது நாட்டில் மிக அகலமான இரட்டை சுரங்கப்பாதை எங்கே அமைக்கப்பட்டுள்ளது? நம்ம நாட்டில் இந்தியாவில் மிக அகலமான இரட்டை சுரங்கப்பாதை எங்கே அமைச்சிருக்காங்கன்னா, மும்பை டு நாக்பூரில் தான் வந்து அமைச்சிருக்காங்க. இதோட நீளம் 8 கிலோமீட்டராக, அகலம் வந்து பார்த்திங்கன்னா 17.5 மீட்டர் அகலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சாதனையே வந்து, இந்த இரட்டை சுரங்கப்பாதை அமைக்கிறதுல சாதனை படைச்சிருக்காங்க. என்னென்னா, 2 ஆண்டுகளில் இதை கட்டி முடித்து பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. நாட்டிலேயே வந்து மிக அகலமான இரட்டை சுரங்கப்பாதை நான் மும்பை டு நாக்பூர். அடுத்து 6வது க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். நாட்டில் முதல் முறையாக கடல்பாசி பூங்கா அமைய உள்ள இடம். நம்ம நாட்டில் முதல் முறையாக கடல்பாசி பூங்கா எங்கே அமைக்க போகிறாங்கன்னா, நம்ம தமிழகத்தில் தான் வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்து நம்ம 7வது க்வெஸ்சன் பார்க்கலாம். சமீபத்தில் காலமான இயற்பியல், அதாவது சமீபத்தில் காலமான புகழ்பெற்ற இயற்பியல் விஞ்ஞானி தானு பத்மநாபன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சமீபத்தில் காலமான இயற்பியல் விஞ்ஞானி தானு பத்மநாபன். இவங்க வந்து 2007 பத்மஸ்ரீ விருது வந்து வாங்கியிருக்காங்க. 8வது க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். இமாச்சல பிரதேசம் உருவான ஆண்டு, அதாவது இது என்ன அப்படின்னா, இமாச்சல பிரதேசம் மாநிலம் வந்து உருவான ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1971 ஜனவரி 25 தான் இந்த இமாச்சல பிரதேச மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இமாச்சல பிரதேச மாநிலம் உருவாக்கப்பட்டு 50 ஆண்டுகள் வந்து நிறைவடைய போகுது. இதை ஒட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இமாச்சல பிரதேச மாநில சட்டப்பேரவையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உரையாற்றிருக்காங்க. நம்ம அடுத்து 9வது க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். நாட்டிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின்சக்தி நிலையம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில்
சிம்ஹாத்ரி அப்படின்ற இடத்துல தான் வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிற இந்த சிம்ஹாத்ரின்றது ஒரு அணைக்கட்டு பகுதி. அந்த அணைக்கட்டு பகுதியில் தான் வந்து நாட்டிலேயே மிகப்பெரிய மிதக்கர சூரிய மின்சக்தி நிலையத்தை வந்து சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை அமைச்சிருக்காங்க. இது யார் அமைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி வந்து அமைச்சிருக்காங்க. நேஷ்னல் தெர்மல் பவர் பிளான்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த என்டிபிசி அமைச்சிருக்காங்க. இந்த என்டிபிசிக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல் நிறுவனம் வந்து கட்டமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த என்டிபிசிக்காக. அதாவது பெல் BELL சொல்லுவோம் பெல், இது எங்குக்குன்னா திருச்சியில் வந்து இருக்குது இந்த நிறுவனம். இந்த பெல் நிறுவனம் தான் இந்த என்டிபிசிக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அதாவது தேசிய அனல் மின் கழகம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. இது வந்து 25 மெகாவாட் வந்து மின் உற்பத்தி திறன் வந்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம், நாட்டில் முதல் முறையாக சொகுசு கப்பல் சுற்றுலா அறிமுகம் செஞ்ச அமைப்பு எது அப்படின்னா ஐஆர்சிடிசி, இந்தியன் ரயில்வே. அதாவது ஐஆர்சிடிசி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாட்டில் முதல் முறையாக சொகுசு கப்பல் சுற்றுலாவை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அடுத்து நம்ம 11வது க்வெஸ்சன் பார்க்கலாம், பிரகதி செயலியை அறிமுகம் செய்துள்ள அமைப்பு. பிரகதி செயலியை எந்த அமைப்பு, அதாவது இந்த ஆப் ரிலேட்டடானது அந்த டெக்னாலஜி ரிலேட்டடானதுலாம் ரொம்ப முக்கியம் கேட்பாங்க. பிரகதி செயலி அறிமுகம் செஞ்சுள்ள அமைப்பு வந்து எல்ஐசி தான், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இவங்க எதுக்காக இந்த ஆப் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வளர்ச்சி அதிக, அதாவது அந்த டெவலப்மெண்ட் அதிகாரிகளுக்காக வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த பிரகதி செயலி அதாவது வளர்ச்சி அதிகாரிகளுக்காக உருவாக்கியிருக்காங்க. தற்போது எல்ஐசி தலைவராக யார் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்ஆர் குமார் அவர்கள் வந்து இருக்காங்க. 12வது க்வெஸ்சன் பார்க்கலாம், தற்போது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த அமரிந்தர் சிங் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னா பஞ்சாப் மாநிலம். ஓகேங்களா, அந்த நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு சில இஷ்யூனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா முதல்வர் பதவியை இந்த அமரிந்தர் சிங் வந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்க. சாரி, இந்த அமரிந்தர் சிங் வந்து பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க. G20 மாநாடு 2021 நடைபெற உள்ள இடம் வந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இத்தாலி. இத்தாலியில் அக்டோபர் மாதம் வந்து இந்த G20 மாநாடு வந்து நடைபெற இருக்குது. நம்ம 2023 வந்து நம்ம இந்தியா வந்து இந்த G20 மாநாடை வந்து நடத்த இருக்காங்க. நம்ம அடுத்து 14வது க்வெஸ்சன் பார்க்கலாம், எங்கு நடந்த அகழாய்வில் 5 உயரம் கொண்ட பழங்கால குதிர் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொர்க்கையில் நடந்த இந்த அகழாய்வில் தான் வந்து 5 உயரம் இருக்க அந்த பழங்கால குதிர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குதிர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தானியம் சேமித்து வைக்கிற அந்த கலன் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பழங்காலத்தில் பானை, பெரிய பானை ஒரு சால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது அதுக்கப்புறம் உரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், நல்லா ஹைட்டாக இருக்கும், ஒரு ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். குதிர் அப்படின்னா அந்த தானியத்தை சேமித்து வைக்கிற அந்த பாத்திரம் தான் வந்து இந்த குதிர் அப்படின்றாங்க. இது கொர்க்கையில் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். 15வது க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம், சாகித்ய அகாடமியின் பெல்லோ அந்தஸ்து பெற்றவர் யார் அப்படின்னா இந்திரா பார்த்தசாரதி. இவங்க வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்க. இந்த சாகித்ய அகாடமி விருது பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்கு. இது நான் வந்து ஃபுல்லாகவே தொகுத்து தனியாக ஒரு வீடியோவாக தரேன். இதில் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் ஓரளவுக்கு எடுத்திருக்கேன், நம்ம தமிழகத்தை ரிலேட்டடானதை மட்டும் எடுத்திருப்பேன் ஓரளவுக்கு. சாகித்ய அகாடமியோட அந்த பெல்லோ அந்தஸ்து யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்திரா பார்த்தசாரதி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம 16வது க்வெஸ்சன் பார்க்கலாம், ஐநா சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் பாதுகாப்பு குழுவின் முதல் பெண் தலைவர். இது வரைக்கும் வந்து பெண்கள் வந்து இந்த ஐநா சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பில் இருந்தது கிடையாது. இப்போ தான் வந்து ஷெஃபாலி ஜினோஜா அப்படின்றவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஷெஃபாலி ஜினோஜா இதோட தலைமையகம் எங்கே இருக்குது, ஐநா சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்போட தலைமையகம்னு பார்த்திங்கன்னா கனடாவில் வந்து இருக்குது. இது தொடங்கப்பட்டது எப்போனா 1947 April 14 வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த முதல் பெண் தலைவர் ஷெஃபாலி ஜினோஜா. அடுத்து பார்க்கலாம், 2020 தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயம். இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. இவர் எதுக்காக இந்த சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு 2020 அப்படின்னா செல்லாத பணம் அப்படின்ற அந்த நாவலுக்காக தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. இந்த செல்லாத பணம் இந்த நாவலோட ஆசிரியர் தான் இமயம். இவரோட இயற்பெயர் அண்ணாமலை.
அடுத்தது வந்து 21வது கொஸ்டின் பார்க்கலாம். தமிழுக்கான சிறந்த மொழிபெயர்ப்பு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இந்த தமிழுக்கான சிறந்த மொழிபெயர்ப்பு சாகித்ய அகாடமி விருது யார் வாங்கியிருக்கா அப்படின்னா கா செல்லப்பன் அவர்கள் வாங்கியிருக்காங்க. இவங்க எதை மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோட போரா அப்படின்ற அந்த நாவலை தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சதுக்காக தான் இந்த கா செல்லப்பன் அவர்களுக்கு தமிழுக்கான சிறந்த மொழிபெயர்ப்பு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற லாங்குவேஜுக்கெலாம் கூட மொழிபெயர்ப்பு சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருக்கு. அதை நம்ம தனியாகவே வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பஞ்சாபின் புதிய முதல்வராக செப்டம்பர் 20 பதவியேற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சரண்ஜித் சிங் சன்னி. நம்ம பார்த்தோம் அமரிந்தர் சிங் வந்து ராஜினாமா செஞ்சிட்டாங்க அப்படின்னு. அவருக்கு அடுத்து வந்து இந்த சரண்ஜித் சிங் சன்னி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதவியேற்றிருக்காங்க. இவங்களோட சிறப்பு என்ன அப்படின்னா பஞ்சாப்ல முதல்வராக பதவியேற்கிற முதல் தலித் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த சரண்ஜித் சிங். அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம் 23வது கொஸ்டின். டிரான்ஸ்லேட்டிங் மை செல்ஃப் அண்ட் அதர்ஸ் அப்படின்ற புத்தகத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா ஜிம்பா லகரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு அமெரிக்கராம். டிரான்ஸ்லேட்டிங் மை செல்ஃப் அண்ட் அதர்ஸ் அப்படின்ற புத்தகத்தோட ஆசிரியர் ஜிம்பா லகரி அப்படின்றாங்க. இவங்க வந்து அமெரிக்கர். இவங்களோட சிறப்பு என்ன அப்படின்னா இவங்க வந்து புலிச்சர் விருது வந்து வாங்கியிருக்காங்களாம். அடுத்து 24வது கொஸ்டின் பார்க்கலாம். சூரிய கிரண் 15 கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாட்டுக்கிடையே நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையே தான் வந்து நடந்துச்சு. நம்ம இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் வந்து இந்த சூரிய கிரண் 50 கூட்டு இராணுவ பயிற்சி வந்து நடந்திருக்கு. அதாவது 15-15 சூரிய கிரண் 15 கூட்டு இராணுவ பயிற்சி நடந்தது இந்தியா நேபாளம் ரெண்டு நாட்டுக்கு இடையே இந்தியாவில் உத்தரகாண்டில் வந்து நடந்திருக்கு. அடுத்தது வந்து ஷைனிங் ஷிக் யூத் ஆஃப் இந்தியா அப்படின்ற புத்தகத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரப்லின் சிங். இவர் வந்து இவரோட அந்த 400வது அதாவது இந்த டாக்டர் பிரப்லின் சிங் எழுதின அந்த புத்தகத்தை நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து என்னத்துக்காக வெளியிட்டிருக்காங்கன்னா குரு தேஜ் பகதூரோட 400வது பிறந்தநாளை ஒட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிரப்லின் சிங் அவரோட அந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க குரு தேஜ் பகதூரோட 400வது பிறந்தநாள். இவர் வந்து சீக்கிய குரு தான் இந்த தேஜ் பகதூர். இவரோட அந்த 400வது பிறந்தநாளை ஒட்டி தான் இந்த பிரப்லின் சிங்கோட புத்தகத்தை ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. உலக மூங்கில் தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18 வந்து கொண்டாடப்படுது உலக மூங்கில் தினம். இது வந்து இதோட கருப்பொருள் என்னவா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆஷ் பிளான்ட் பாம்போ இட் இஸ் டைம் டு பிளான்ட் பாம்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து 27வது கொஸ்டின் பார்க்கலாம். ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் வென்ற பங்கஜ் அத்வானி என் நாட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான் இந்த பங்கஜ் அத்வானி. ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இவங்க சாம்பியன் பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து நம்ம 28வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். சீரோகோங் மிளகாய்க்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது அப்படின்னா மணிப்பூர் மாநிலம். ஓகேவா? அத்தே செல்லி அப்படின்ற அந்த மிளகாய்க்காக இவங்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. அத்தே செல்லி அப்படின்ற அந்த பேர் கொண்ட அந்த மிளகாய் அதாவது சீரோகோங் மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மணிப்பூர் தான் புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாமெங்லாங் அப்படின்ற அந்த ஆரஞ்சு பழத்துக்கும் இவங்களுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க தாமெங்லாங். அடுத்து பார்க்கலாம் இது பாருங்கள் 2 ஜாமங்களின் கதை. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷல்மா. இந்த 2 ஜாமங்களின் கதை வந்து ஆசிரியர் ஷல்மா இந்த நாவலை வந்து மொழிபெயர்த்ததற்காக வந்து சோனாலி நாவாங்கி அப்படின்றவங்களுக்கு வந்து சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருக்கு. இந்த சோனாலி நாவாங்கி இவங்க வந்து இந்த 2 ஜாமங்களின் கதை அப்படின்ற நூலை எந்த மொழியில் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா மராத்தி மொழியில் வந்து மொழிபெயர்த்தாங்க. ஓகேங்களா? 2 ஜாமங்களின் கதை அதோட ஆசிரியர் ஷல்மா இந்த 2 ஜாமங்களின் கதையோட அந்த நாவலை மராத்திய மொழியில் மொழிபெயர்த்ததுக்காக சோனாலி நாவாங்கி அவங்களுக்கு வந்து சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த திருக்குறளோட இந்தி மொழிபெயர்ப்புக்காக டிஎஸ் ராகவன் அவர்களுக்கும் வந்து சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது வந்து கிடைச்சிருக்கு. இதோட பரிசு தொகை வந்து 50,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து இந்த சாகித்ய அகாடமி விருதை வந்து தனியாகவே பார்க்கலாம்.
அடுத்து வந்து கடைசி க்வெஸ்சன் வந்து பாருங்க, ஆசிய வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது அப்படின்னா ஈரான். ஈரான் தான் வந்து ஆசிய வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. அதில் ஜப்பான் வந்து ரெண்டாவது பிளேஸில் இருக்க, நம்ம இந்தியா வந்து 9வது பிளேஸில் வந்து இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம் செப்டம்பர் 17, தாய்சேய் பாதுகாப்பு அதோட கருப்பொருள். 1100 ஆண்டுக்கு முற்பட்ட பிரம்ம சிரச்சேத மூர்த்தி சிலை கண்டுபிடிக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம். தமிழகத்தின் 8வது ஆளுநர் ஆர் என் ரவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15வது ஆளுநர். பனை மேம்பாட்டு திட்டம் தொடங்க உள்ள மாநிலம் தமிழ்நாடு. 76 லட்சம் பனை விதையை முழு மாநிலத்தில் வந்து வழங்க போகிறாங்க நடப்பாண்டில் 30 மாவட்டத்தில். நாட்டில் மிக அகலமான இரட்டை சுரங்கப்பாதை எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா மும்பை நாக்பூர். 8 கிலோமீட்டர் நீளம், 17.5 மீட்டர் அகலம், 2 ஆண்டில் இதை கட்டி முடிச்சிருக்காங்க. நாட்டில் முதல் முறையாக கடல்பாசி பூங்கா அமைய உள்ள இடம் நம்ம தமிழகம் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் காலமான புகழ்பெற்ற இயற்பியல் விஞ்ஞானி தானு பத்மநாமன் கேரளாவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து 2007 பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கு. இமாச்சல பிரதேச மாநிலம் உருவான ஆண்டு 1971 ஜனவரி 25. 50வது ஆண்டு வந்து நிறைவு விழாவை ஒட்டி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்தியிருக்காங்க. நாட்டில் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைய உள்ள இடம் வந்து ஆந்திரா. சிம்ஹாத்ரி அணைக்கட்டில் வந்து அமைக்க போகிறாங்க. என்டிபிசி வந்து அமைக்கிறாங்க. 25 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்டது அப்படின்றாங்க. நாட்டில் முதல் முறையாக சொகுசு கப்பல் சுற்றுலா அறிமுகம் செஞ்ச அமைப்பு ஐஆர்சிடிசி. பிரகதி செயலி அறிமுகம் செய்துள்ள அமைப்பு எல்ஐசி. எல்ஐசியோட தலைவர் எம்ஆர் குமார். தற்போது முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்ச அமரிந்தர் சிங் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க. G20 மாநாடு 2021 இத்தாலியில் நடக்க போகுது அக்டோபரில். எங்கே நடந்த அகழாய்வில் 5 அடி உயரம் கொண்ட பழங்கால குதிர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா கொற்கை நகழாய்வில் தான் 5 அடி உயர குதிர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சாகித்ய அகாடமி பெல்லோ அந்தஸ்து பெற்றவர் இந்திரா பார்த்தசாரதி தமிழகத்தை சேர்ந்தவங்க. ஐநா சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்போட முதல் பெண் தலைவர் யாருன்னா ஷெஃபாலி ஜினோஜா. இவங்க வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க. 2020 தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றது இமயம். அவருடைய இயற்பெயர் அண்ணாமலை. செல்லாத பணம் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க. தமிழுக்கான சிறந்த மொழிபெயர்ப்பு சாகித்ய அகாடமி விருது வாங்கினது க. செல்லப்பன். இங்கே ரவீந்திரநாத் தாகூரோட போரா நாவலை தமிழில் மொழிபெயர்த்ததுக்காக சாகித்ய அகாடமி சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ் பிரிவில் வாங்கியிருக்காங்க. பஞ்சாபின் புதிய முதல்வர் பதவியேற்றவர் யாருன்னா சரண்ஜித் சிங் சன்னி. இவர் பஞ்சாப்ல முதல்வர் பதவியேற்கிற முதல் தலித் அப்படின்றாங்க. டிரான்ஸ்லேட்டிங் மை செல்ஃப் அண்ட் அதர்ஸ் புத்தகத்தோட ஆசிரியர் ஜிம்பா லகிரி. இவங்க வந்து அமெரிக்கர். இவங்க வந்து புலிசார் விருது வந்து வாங்கியிருக்காங்களாம். சூரிய கிரண் 15 கூட்டு இராணுவ பயிற்சி எந்த 2 நாட்டுக்கிடையே நடக்குதுன்னா இந்தியா மற்றும் நேபாளம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்திருக்கு. அடுத்தது வந்து ஷைனிங் ஷிக் யூத் ஆஃப் இந்தியா புத்தகத்தோட ஆசிரியர் டாக்டர் பிரபலின் சிங். இதை வெளியிட்டது ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. குரு தேஜ் பகதூரோட 400வது பிறந்தநாளை முன்னிட்டு. உலக மூங்கில் தினம் செப்டம்பர் 18. ஆஷ் பிளான்ட் பாம்போ, இட் இஸ் டைம் டு பிளான்ட் பாம்போ அப்படின்றது தான் இதோட கருப்பொருள். அடுத்தது 27வது க்வெஸ்சன். ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பங்கஜ் அத்வானி இந்தியாவை சேர்ந்தவங்க. சீரோகோங் மிளகாய்க்கு புவிசூர் குறியீடு பெற்ற மாநிலம் மணிப்பூர். அத்திஸ் சில்லி அப்படின்ற அந்த மிளகாய். அது மட்டும் இல்லாமல் தாம்லாங் அப்படின்ற ஆரஞ்சு படத்துக்கும் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க மணிப்பூரில். 2ஆம் ஜாமங்களின் கதை இதோட ஆசிரியர் ஷல்மா. இந்த 2ஆம் ஜாமங்களின் கதை நாவலுக்காக நாவலை வந்து மராத்திய மொழியில் மொழிபெயர்த்ததுக்காக சோனாலி நாவங்கிக்கு வந்து சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்து செஞ்சவர் டிஎஸ் ராகவன் இவங்களுக்கும் மொழிபெயர்ப்புக்கான விருது வந்து கிடச்சிருக்கு. இந்தி மொழிபெயர்ப்பு 50,000 பரிசு தொகை சொல்லியிருக்காங்க. ஆசிய வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு வந்து ஈரான். ஈரான் தான் வந்து சாம்பியன் பட்டம். செகண்ட் பிளேஸ் ஜப்பான். இந்தியா வந்து 9வது இடத்துல வந்து இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த பெண்டிங்கும் முடிச்சிடலாம். எல்லா வீடியோவும் கொடுக்கறதுனால சிரமமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.